உமருக்கு தன்னை திருத்தணும் என்ற ஒரு ஆசை வந்தது. எப்படிப்பட்ட மனிதராக ஆக்கி அல்லாஹ் மௌத் ஆக்கினான்னா கேட்ட மௌத்தை கொடுத்தான். நல்லா ஞாபகம் வைக்கும். தன்னை திருத்திக் கொண்ட மக்கள் கையேந்தி அல்லாஹ் என்னை நீ இப்படித்தான் மௌத்தாக்க வேண்டும் என்று கேட்டால் அப்படித்தான் மௌத்து வரும். நான் ஏற்கனவே ஒரு தடவை எங்கேயோ சொன்ன ஞாபகம் இருக்கிறது. உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கேட்ட மௌத்தை அல்லாஹ் கொடுத்தான். எப்படி மௌத்தி? அல்லாஹு மர்சுக்குனி ஷஹாதத் வஜால் மௌத்தி பி வலதி ரசூலி, யா அல்லாஹ் என்னை ஷஹீதாக மௌத்தாக்கு, நபியுடைய ஊர்ல மௌத்தாக்கு, மதீனாவில் மௌத்தாக்கு. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி மகள் நபியுடைய மனைவி கேட்டாங்க, வாப்பா நீங்க கேட்கிறதுவா ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது, எப்படி சாத்தியமாகும்? சுபஹானல்லாஹ், எப்படி இது சாத்தியமாகும்? நீங்க கேட்கறீங்க ஷஹீதுடைய மௌத்து, ஆனா நீங்க கேட்கறீங்க அடுத்ததாக நபியுடைய மதீனாவுல மௌத் ஆகணும். இது எப்படி சாத்தியமாகும்? ஷஹீதுடைய மௌத்து வேணும்னா நீங்க யுத்தத்துக்கு போகணும். உமர் சொன்னாங்க, மகளே உன்ட வாப்பா யார் தெரியுமா? ஒண்ணுக்கும் உதவாக்கரையாக பூமியில் வாழ்ந்தவன். உமரும் தான் எல்லாரும் பயம் என்னண்டா, அவன் அறிவு ஆற்றலை வச்சில்ல அடிச்சு போட்டுருவான் பயம், கொலை செஞ்சிருவான் பயம். ஒரு கதை இரண்டாவது கதை தலை கீழறிக்கும். வளமையாக உமரது எல்லாம் ஒரு கருப்பு பட்டி ஒன்று கட்டிருப்பாங்க. இந்த முறையில கட்டி இப்படி தொங்கும் ரெண்டு கருப்பு பட்டி. அது என்ன அடையாளம்? அந்த நேரத்தில் சண்டியர்களுக்கெல்லாம் சண்டி என்ற அடையாளம் தான் கருப்பு பட்டி. யாராவது கேட்டா சொல்லுவாங்க, உமர் உங்களோட பேர் என்ன கேட்டா வெறுமனே உமர் என்று சொல்ல மாட்டாங்க, ஹத்தாபுடைய மகன் உமர் என்று சொல்லுவாங்க. என்ன வாப்பாவும் அப்படியா? அப்படியான உன்னுடைய வாப்பாக்கு அல்லாஹ் நபியுடைய தோழமையை தந்தான். அது மட்டுமல்ல, நபியுடைய மாமாவாக ஆக்கினான். அது மட்டுமல்ல, இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தந்தான். இன்றைக்கு வரைக்கும் அரசியல் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் நீதி நியாயம் வர வேண்டும் என்றால் மீண்டும் இந்த பூமியை உமர் ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியான ஆட்சி, 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செஞ்சார்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவு இலங்கை ஆட்சி செய்யறதுக்கு அடிப்படி சாவுறான். 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செஞ்சார்கள், ஆனா படுத்தது செங்கல்ல தான். தலவாணி வச்சு படுத்தது செங்கல்ல தான். ரெண்டு விளக்கு இருக்கும் உமருக்கிட்ட, ரெண்டு விளக்கு. ஒரு தன்னுடைய வீட்டில ரெண்டு விளக்கு இருக்கும். ஒரு விளக்கு என்னண்டா பைத்துல் மாலுடைய விளக்கு. முதல் லைட் இல்லையே, எல்லாம் விளங்கணும், திருந்தோணும் நினைச்சா தான் எல்லாம் திருத்துவானுங்கிறதுக்கு சொல்லி வாரன். ரெண்டு விளக்கு இருக்கும் உமருடைய வீட்டில. ஒரு விளக்கு என்னண்டா பைத்துல் மாலுடைய விளக்கு. அரசர்களுக்கு கடிதம் எழுதணும்டா பைத்துல் மாலுடைய விளக்கை ஏற்றுவார்கள். அரசபணி, அரசபணி லெட்டர் எழுதுவார்கள். வந்த லெட்டர்களுக்கு பதில் எழுதுவார்கள், ஃபத்வாக்கள் எழுதுவார்கள், தன்னுடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். அரச பணியை அரச நிதி விளக்கில் இருந்து கவனிப்பார்கள். அந்த வேலை முடிந்து விட்டால் அந்த விளக்கை நூத்து விட்டு வீட்டுடைய விளக்கை ஏற்றுவார்கள். ஏன்? இது அரச விளக்கு. அரச விளக்கான இந்த வீட்டில் வெளிச்சம் வரக்கூடாது, அது அது இருளாக இருந்தா பரவாயில்ல, அது இருளாக இருக்கட்டும். ஆனா அரச பணி பைத்துல் மால் மக்களுடைய காசி, மக்களுடைய ஆசி. வீட்டுடைய விளக்கை ஏற்றுவார்கள். வீட்டுடைய தேவைக்கு வீட்டு விளக்கு பத்தும், அரச பணிக்கு அரச விளக்கு பத்தும். சுபஹானல்லாஹ், சொன்னார்கள் மகளே 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த உமருக்கு, இவ்வளவெல்லாம் தந்த உமருக்கு உண்ட வாப்பாக்கு நான் கேட்கிற மௌத்த தரமாட்டானா? மகனே தரமாட்டானா? சுபஹானல்லாஹ், உலமாக்கள் சொல்கிறார்கள் மௌத்துடைய விடயத்தில் உமருடைய துவாவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான் என்றால், ஷஹீதுடைய மௌத்து மட்டுமல்ல, மதீனாவுடைய மௌத்து மட்டுமல்ல, நபி தொலை வச்ச முசல்லாவில் அல்லாஹ் மௌத்தை கொடுத்தான். எங்க? மதீனாவுல வீட்டை மௌத்தாகினா, தன் வீட்டை மௌத்தாக இருந்தாலும் மதீனாவுடைய மௌத்து தான். மதீனாவுடைய ரோட்டில் மௌத்தாக இருந்தாலும் மதீனாவுடைய மௌத்து தான்.
அனேங்க மௌத் ஆகினாங்க நபியுடைய முஸல்லாவில் மௌத் ஆனார்கள் உமர் ரலியல்லாஹு அன் அங்க இருந்தா நோய்வாய்ப்பட்டாங்க சுபஹுடைய நேரத்துல நல்லா ஞாபகம் வைங்க கண்ணியமான சகோதரர்களே வாலிபர்களே மௌத்துக்கு முன்னால நம்மள திருத்தணும் எப்ப திருந்துற ஐடியா ஒன்று இருக்குதான் ஒருத்தர் ஒரு பாவம் ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாரு வச்சுக்கொள்வோமே ஒரு தவறு செய்யறாரு ஒரு ஆள் வந்து கேட்காரு தம்பி நீங்க இப்படியே இருக்கிறானா திருந்துற ஐடியா இல்லையா உங்கள்ட்ட ஆ ஓ இருபத்தேழாம் கிழமையோட விடுற ஐடியா இருக்கு இருபத்தி ஏழாம் கிழமையில சக்கராத் வந்துடும் இன்னைக்கு ஒரு புரோகிரத்தில் சொன்னேன் ஒரு மனிதனுக்கு திருந்தக்கூடிய ரெண்டு நிலைமை வரும் ஒன்றப்பா தன்னை திருத்தணும் என்று நினைக்கும் போது திருந்தக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்குவான் தொழணும் என்று நினைக்காரு தொழக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்குவான் நாம் வாலிபர்களுக்கு அடிக்கடி சொல்லுவதுதான் எல்லா இடங்களிலும் சொல்லுவதுதான் ஒரு காலம் இருந்தது நம்முடைய மூதாதையர்கள் தொழணும் என்று நினைத்தார்கள் தொழணும் ஒரு தொழுகை மிஸ் ஆக கூடாது என்று நினைத்தார்கள் எப்படி வந்தாங்கண்டா ரோட்டு விளக்கு இல்ல பள்ளியுடைய இந்த பிளஷ் லைட் விளக்கு இல்ல தோச்சும் இல்லாத காலம் எப்படி வந்தாங்கண்டா அரிக்கலாம் இருக்குதே அரிக்கலாம் பாத்திருக்கீங்களா அரிக்கலாம் என்ன விட உங்களுக்கு கூட தெரியும் நான் இப்ப கடையெல்லாம் பாத்திருக்கேன் நிறைய அரிக்கலாம தூக்கினாக்கள் சபையில் இருக்கிறீங்க மூத்தவர்கள் அரிக்கலாமை தூக்கி கொண்டு ஒற்றையடி பாதையில ரெண்டு பக்கமும் புல்லுவலி ஒற்றையடி பாதையில குடிலான பள்ளி சுபஹுடைய நேரத்தில் சுபஹானல்லாஹ் அரிக்கிலாம்புல வந்து தொழுகையை நிலைநாட்டினார்கள் அவர்களுடைய தொழுகையுடைய பரக்கத்து தான் இன்றைக்கு நிறைய பள்ளி வாயில்கள் கட்டிடங்களாக இருக்கிறது ஜும்மாவுக்கு போகணும் யாரோ இந்த ஆண்டு கழித்த ஞாபகம் இருக்கிறது ஜும்மாக்கு போகணும் இமாம் மிம்பர்ல ஏறுவதற்கு முன்னால நான் முன் சஃப்ல இருக்கணும் என்று மூதாதையர்கள் நினைத்தார்கள் சில இடங்களில் தன்னுடைய ஊரில் இருந்து ஜும்மா பள்ளிக்கு வியாழக்கிழமை இரவே பிரயாணம் ஆகுவார்கள் சைக்கிள் ஜும்மாவை நிறைவேற்ற சைக்கிள்ல போய் அங்க பள்ளியில தங்கி ஜும்மாவெல்லாம் தொழுதுட்டு திரும்ப சைக்கிள் மிதிச்சு திரும்ப ஊட்ட வந்து ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிய மூதாதையர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் ஏன் தான் தொழணும் என்று நினைச்சாங்க தான் அல்லாஹ்வுக்கு அடிபணியணும் என்று நினைச்சாங்க அல்லாஹ் அந்த வழிகளை லேசாக்கி கொடுத்தான் ரெண்டு கிழமை ரெண்டு நேரம் வரும் ஒன்றுனா தன்னை திருத்தணும் என்று நினைக்கும் போது அல்லாஹ் திருத்துவான் இன்னொன்று இருக்குது உண்மையான கண் திறவர்ற நேரம் அது என்ன நேரம் அப்ப திருந்தணும்னு கேட்பாரு ஆனா சான்ஸ் இல்ல அது என்ன நேரம் சக்கராத்துடைய நேரம் இந்த கண் மூடப்பட்டு வேறொரு கண் திறக்கப்பட்டு வேறொரு பார்வையை இந்த பூமியில இந்த கண் பார்க்கும் நல்ல ஞாபகம் வைங்க நெல்லவராக இருந்தால் சாலிகான மனிதராக இந்த பூமியில் வாழ்ந்திருந்தால் தன்னுடைய திருத்தத்தோடு சீர்திருத்தத்தோடு இந்த பூமியில் வாழ்ந்திருந்தால் நன்றாக ஞாபகம் வையுங்கள் தேவை என்றால் எழுதி வையுங்கள் நீங்கள் உலகத்தில் வாழும் போதே நீங்கள் போகின்ற சொர்க்கத்தை காட்டிவிட்டு தான் அல்லாஹ் உங்களை மௌத் ஆக்குவான் கபரில் அல்ல மஹ்ஷர்ல இல்ல சிராத்துல இல்ல சக்கராத்துல உங்களுடைய சொர்க்கம் காட்டப்படும் இந்த அறிக்கை சொர்க்கம் இங்கதான் நீங்க போக போறீங்க அதனால ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜனாசாக்களை பிற்படுத்தாதீர்கள்